வெல்கம் டு கேபிள்ஸ் ப்ளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் கிளிக் கிளீனர் பெண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து ஒரு பேஜ் கார்டு அடாப்டர் இந்த மாதிரி சாக்கெட்ஸ் வந்து கிளீன் பண்ணக்குள்ள பெண்ணு. இதோட விலை வந்து 1200 ரூபா, மொத்தம் 800 கிளீனிங் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு கிளீனிங்க்கு வந்து 1 ரூபா 50 பைசா வரும். இதை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதை வந்து எப்படி வேலை செய்யுது, இதில் உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உள்ள வந்து கிளீனர் பெண் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உள்ள இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி இதை யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்லேயே வந்து தெளிவாக போட்டிருக்கு. அதாவது இந்த மாதிரி அடாப்டரில் யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இதே இது பேஜ் கார்டில் யூஸ் பண்ணும்போது முன்னோரில் கைடு கேப்பை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். அதுக்கடுத்து ஸ்ட்ரைட்டாக தான் புஷ் பண்ணி இது பண்ணணும். சைடில் வந்து புஷ் பண்ணக்கூடாது. ஒன் கிளிக்லேயே உள்ளே வந்து கிளீன் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ வந்து இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து நாசியில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குள்ளே எக்ஸ்டெண்டர் வச்சுருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நாசியில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டாண்டர்ட் மோடில் வச்சுக்கிட்டோம்னா நாசியில் வந்து ஸ்டாண்டர்ட் டைப்லே இருக்கும். அதுக்கடுத்து இந்த சைடில் வந்து எவ்வளோ கிளீனிங் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப்பில் தெரியுது. இது வந்து ஃபுல்லாக ரெட் ஆகிட்டுனா 800 கவுண்ட்டு முடிஞ்சிருச்சு. பாதி ரெட் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு 400 பாதிக்கிட்டே யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம எவ்வளோ கிளீனிங் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். கீழே அடியில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இந்த ரெட்டு வந்து மேலே வர 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 ஃபுல்லாகிட்டுனா ஃபுல் கிளீனிங்கும் முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் கலர் நாசில் இருக்குது, அந்த நாசில் வச்சு தான் கிளீனிங்கே ஆகுது. ஓகே, இப்போ இது வந்து நம்ம லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடாப்டரில் வந்து கிளீன் பண்ணிவிடுவோம். அடாப்டரில் க்ளீன் பண்ணதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, கரெக்டாக உள்ளே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் தான். கிளிக் பண்ணும்போது கிளிக்னு ஒரு சவுண்டு கேக்கு, சவுண்டு கேக்கையுமே ஒர்க் வந்து முடிஞ்சிருது. இதே இது அப்படியே இந்த பேட்ச் கார்டில் க்ளீன் பண்ணி பார்ப்போம் எப்படி க்ளீன் ஆகுது அப்படிங்கிறத. பேட்ச் கார்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த கேப்பை வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த முன்ன உள்ள கைடு கேப்பை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணாலே போதும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு சிங்கிள் கிளிக்னு சவுண்டு கேட்க மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபிஷிங் மட்டும்தான். ஓகே, அவ்வளோ. இது வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீனான இடம் வந்து நல்லா பாலிஷிங்காக முடிஞ்சது. இதை வந்து பார்த்தா தெரியும், வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, ஆனால் இதில் லைவாக நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி எல்லா டைப்பு பேட்ச் கார்டையுமே நம்ம வந்து சாதா எல்சி டைப்பு எல்லா டைப்புமே க்ளீனிங் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறது. நார்மலாக நம்ம வந்து ஐபிஎல் லிக்யூடு இல்லைனா க்ளீனிங் டிஷ்யூ வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. பெர் க்ளீனிங்க்கு நமக்கு வந்து அமௌண்ட்டுமே 1 ரூபா 50 பைசா. இப்போ கிட்டத்தட்ட நம்ம 3 க்ளீனிங் பண்ணிருக்கோம்னா 4 50 வந்து இப்போ நமக்கு இதில் வந்து செலவாயிருக்கு. இதோட ரேட்டு 1200 ரூபா. நம்ம இந்த மாதிரி ஆல்கஹால் பேட் வச்சு தான் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி கேப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி கிளீனர் வந்து க்ளீன் பண்ணுற பர்பஸ்க்கு தான் வாங்கியிருக்கோம். மெயினாக இதை வந்து இடிஎஃப்ஏக்கு பின்ன உள்ள அவுட்புட்டு இந்த மாதிரி சாக்கெட்டை வந்து கலத்த முடியாத இடத்துல வந்து இந்த கிளீனரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பேட்ச் கார்டை க்ளீன் பண்ணுறது கூட நம்ம எப்போ போல் ஐபிஎஸ் ஸ்ப்ரேயை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதனாலலாம் ஐபிஎஸ் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலும் இதில் வந்து வெளியே வந்துடும். இதே இது அடாப்டர் அந்த மாதிரி இதில் வந்து அதில் ஃபிக்ஸடாக மாட்டியிருக்கோம். அப்போ நம்ம ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணும்போது உள்ளே அந்த லிக்யூடு போவோம். அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த க்ளீனர் பெண்ணை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நோடில் உள்ள அடாப்டர் ஜாக்கெட்டில் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு நாசில் எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட்டுதுன்னா எக்ஸ்டென்ஷன் கூட பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, கரெக்டாக சென்டராக அந்த ஹோலில் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணால் போதும். ஓகே, அவ்வளோதான், க்ளீனிங் வந்து ஆயிடுச்சு. இதில் வீடியோவில் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக தெரியலை, ஆனால் நல்லா தான் க்ளீனிங் ஆகிருக்கு. நம்ம இதை லைவாக கூட கூட கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுது. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் ப்ளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.